சட்டம் உங்கள் பார்வைக்கு சேனல் நேரருக்கு வணக்கம் இந்த வழியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்திய தண்டனைச் சட்டத்தின் பிரிவு எண்பத்தி ஒன்ன பத்தி பார்க்க போறோம் பிரிவு எண்பத்தி ஒன்னு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருக்க ஒரு பழமொழிதான் ஆபத்திற்கு பாவம் இல்லை அப்படிங்கிற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பழமொழியை பார்த்தீங்கன்னா சட்டமும் ஓரளவு இந்த பிரிவின் வந்து ஏற்றுக்கொள்கிறது என்றே சொல்லலாம் நாம அதாவது ஒரு நபரின் உடலுக்கோ அல்லது அவர்கள் பொருளுக்கோ ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெரிய ஆபத்துலேருந்து தவிர்ப்பதற்கு அதாவது தப்பிப்பதற்கு ஏதேனும் ஒரு சிறிய குற்றம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த அதாவது அந்த பெருந்து இங்கே தடுப்பதற்கு இந்த சிறிய குற்றத்தை ஏற்படு தவிர்க்க முடியாத ஒரு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த சிறிய குற்றத்தை செய்தால் அந்த குற்றம் வந்து குற்றமாக சொல்லப்படாது அதனை தவிர்க்க முடியாத விபத்தாக சொல்லப்படலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த குற்றத்தை வந்து சட்டம் வந்து மன்னிக்கிறது இதை தான் பார்த்திங்கன்னா பிரிவு எண்பத்தி ஒன்று வந்து சொல்லியிருக்குது இதில் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் அதாவது ஒரு வீட்டில் வந்து வீட்டின் மேற்கூரை வந்து தீ பிடிச்சிருச்சு அந்த தீ வந்து பார்த்திங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீட்டில் வந்து பரவிக்கிட்டிருக்கு அப்படிங்கிற இருக்கும்போது அதாவது மூன்றாவது வீடோ இல்லை இங்கிட்ட இடப்பட்ட ஒரு வீட்டில் வந்து ஒரு நபர் வந்து கூரையை வந்து பிரித்து போடுறாரு அதனால் அந்த தீயை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தினால் மனித உயிர்களையும் வீட்டையும் பாதுகாக்கும் அவர் வந்து அந்த தீயை வந்து அந்த கூரை வந்து பிரித்து போடுறாரு பக்கத்து வீட்டில் அப்படி இருக்கும்போது அந்த தீயை வந்து அதாவது அந்த கூரையை பிரித்து போடலை அப்படிங்கன்னா ஊர் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த தீ வந்து பரவிடும் அதனால் ஊர் பெருந்தீங்கு ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து அந்த ஒரு வீட்டில் உள்ள கூறைய பிரித்து போட்டார் அதனால் ஏன் வந்து எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை தான் பார்த்தீங்கன்னா இவர் இந்த சிறிய தீங்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விபத்து தான் அதனால் ஏ வந்து குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து ஒரு சிறிய பெரிய ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு ஒரு சிறிய குறி குற்றம் செய்வது தவறில்லை அப்படின்னு தெளிவாக அந்த பிரிவு வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுபோன்று தொடர்ந்து சட்டம் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்